ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாக பார்த்துருக்கீங்க இன்ஜினியரிங் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நான் பார்க்குறோன்னா நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சிலதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து தொடங்குவாங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ப்ராசர், கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ரேம் இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கேன். அது என்னென்ன இது அப்கிரேட் பண்ணிக்கலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் மேனேஜருக்கு போயிடலாம். டாஸ்க் மேனேஜர் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் எது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா i5 வந்து ஃபஸ்ட்டு ஜென் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு i7 செகண்ட் அப்படி தான் அப்கிரேட் பண்ணலான்னு நினச்சேன். i7 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிமாண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, எங்கேயுமே வந்து கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா சரி நம்ம ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறையட்டும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து அந்த மைனிங்கு அந்த பற்றி அதெல்லாம் வந்ததுனால வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக வந்துருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசர் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து i5 ஃபஸ்ட் ஜென் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா 4GB வந்து இருந்தது, இப்போது 16GBயாக வந்து DDR3 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் டிவைஸ் மேனேஜர் உள்ள வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நிவ்யா G4 210 அப்படின்ற 1GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நான் அப்கிரேட் பண்ணிக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீத இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்குது. இதே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 1000 ருபீஸ்க்கு நம்ம இருந்தது 2000 பார்த்திங்கன்னா, அதுவே 3000 2500 பக்கம் வந்துச்சு எனக்கு பார்த்திங்கன்னா ஏன் அப்கிரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கேன் நான் என்னோடய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதுக்கோசம் வந்து இதை வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் ஒரு 2-3 பேர் வந்து வியூஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த 2-3 பேருமே நீங்கள் பார்க்குறீங்கள நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம 100 வீடியோ வந்து போட போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 100s பார்த்திங்கன்னா லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் 352 353K இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பார்க்குற யாராவது 2-3 பேராச்சு ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 100 வீடியோஸ் வரைக்கும் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 91 வீடியோவோ 92 வீடியோவோ ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இந்த வீடியோவில் சரியில்லை, இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னிங்கன்னா நான் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து கேம் லைவ் வந்து அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.